இயற்கை எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த சீசனில் எந்த பழம் மனிதன் சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து இயற்கை தான் நமக்கு தீர்மானம் பண்ணுது. அம்மா ஊட்டாததை இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து ஊட்டும். மாம்பழம் பார்த்திங்கன்னா இருதயத்துக்கு இதமானது. இதை ரெண்டையும் சம அளவுக்கு கலந்து தண்ணியில் கலந்து கொடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கர்ப்பப்பை ரணம் ஆறும், இந்த அதிகமாக உதிரப்போக்கு போகிறது நின்று போயிடும். பல் விளக்கணும் அப்படின்னா பல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த மா இலை அப்படின்றது. வீட்டு விசேஷத்தில் வந்து மா இலை தொங்க விடுறாங்க பார்த்தீங்களா. இந்த மா இலை என்ன பண்ணுன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம் வந்து ஈர்த்து வச்சுருக்கோம். யோக மீடியா பார்த்துருங்க எல்லாருக்கும் அந்த பாஷோட வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் நின்றுருக்கோம், ஒரு மாந்தோப்பில் நின்றுருக்கோம். இப்போ வந்து சீசன் தான், மாம்பழம் சீசன், மாங்காய் சீசன். ஸோ அதனால் இந்த மாங்காய் சாப்பிட்டா அதனால் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத விஷயத்த நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்கள் ஐயா, ஒரு மாந்தோப்பில் நின்றுருக்கோம், இந்த மாங்காவால் என்னென்ன நன்மைகள் இருக்குது? மாங்காயால் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் நன்மைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. இயற்கை எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த சீசனில் எந்த பழம் மனிதன் சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து இயற்கை தான் நமக்கு தீர்மானம் பண்ணுது. புரியுதுங்களா? எல்லா பழமும் எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. புரியுதுங்களா? பலாப்பழன்றது அது ஒரு சீசனில் கிடைக்கும், மாம்பழன்றது ஒரு சீசனில் கிடைக்கும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி பழன்றது அது ஒரு சீசனில் கிடைக்கும், ஆப்பிள் பழன்றது ஒரு சீசனில் கிடைக்கும், சாத்துக்கொடின்றது ஒரு சீசனில் கிடைக்கும். எல்லா பழமும் ஒரு மனிதன் எந்த சீதோஷனத்துக்கு எந்த பழத்தை சாப்பிடணும், வெள்ளரி பழம் இப்போ தான் கிடைக்கும், எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. அப்போது இயற்கை வந்து நமக்கு தீர்மானிக்குது, இந்த சீசனில் நீ இதை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு இயற்கை நமக்கு தீர்மானிக்குது. ஆனால் மனிதன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை சொல்கிறத மீறி அங்கே போனால் அது கிடைக்குமா, அதாவது கிடைக்காத சீசனில். புரியுதுங்களா? ஒரு சாத்துக்குடியே கிடைக்காத சீசனில் ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி போய் கிடைக்குதுன்னா அதை போய் வாங்கி சாப்பிடுவான், அது எல்லாமே தப்பு. இயற்கை வந்து நமக்கு வந்து அறிவுறுத்துறது என்ன அப்படின்னா இயற்கையோடு இணைந்து போனீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு என்ன தேவைங்கிறது அந்த சீசனுக்கு நான் வந்து காய்ப்பேன், அது காய்கறியாகவும் தருவேன் பழமாகவும் தருவேன், அதை மட்டும் நீ சாப்பிடு, உனக்கு எந்த நோயுமே வராது அப்படின்னு அறிவு உறுத்துறது இந்த இயற்கை. இப்போ இந்த மாங்காய் பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய் வந்து இதில் ஊறுகாய் செய்கிறாங்க. இந்த புளிப்பு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பழமொழியே சொல்லும், அம்மா ஊட்டாததை இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து ஊட்டுமா, அன்னை ஊட்டாததை இந்த அருங்கனி மாங்கனியோட ஊறுகாய் வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு 2 கை சோறு சாப்பிட்றான் அப்படின்னா இந்த ஊறுகாய் இருந்தது அப்படின்னா 4 கை சோறு சாப்பிடுவான். அந்தளவுக்கு உணவை வந்து உள்ளே தள்ளக்கூடிய சக்தி அதிகம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் பழம், இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா இருதயத்துக்கு இதமானது. ஒரு இருதயம் சார்ந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னா இந்த மாம்பழ சாறு, மாம்பழம் இது மாதிரிலாம் நிறைய சாப்பிடணும். இதில் இப்போ பொட்டாசியம் நிறைய இருக்குது. இன்னும் வந்து இயற்கையோடு இணைந்து நான் ஏற்கனவே பேசிட்டேன், இந்த இயற்கையோடு இணைந்து போகணும் அப்படின்னா இன்றைக்கி கொசு தொல்லை எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்காக நிறைய மருந்துகள் இருக்குது, பாட்டில் மருந்துகள் இருக்குது, சுருள் வடிவத்தில் இருக்குது, நிறையா இருக்குது, ஒன்றுமே தேவையில்லை. இந்த மாம்பூ கீழே கொட்டுது பார்த்தீங்களா, இந்த காய்ந்து கீழே கொட்டக்கூடிய இந்த மாம்பூவை மட்டுமே எடுத்து ஒரு தணல் நெருப்பில், அதாவது அடுப்பில் நெருப்பு கறி இருக்கு இல்லைங்களா, அந்த நெருப்பு கங்கில் போட்டு அந்த புகையை மட்டும் ஊட்டில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கதவை சாத்திட்டு அப்படின்னா எல்லா கொசுவும் செத்து போயிடும். நீங்கள் வேற போட்டிங்க அப்படின்னா மயங்கி விழும், மறுபடி பார்த்தீங்கன்னா விடியகாலம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் எந்திரிச்சு நம்மளையே கடிக்கும், ஏன்னா அதுக்குள்ளே அந்த சுருள் அமைஞ்சு போயிடும். மாம்பூவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புகையை போட்டு ரூமை ஒரு 2 நிமிஷம் சாத்திட்டீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை கொசுவும் செத்து போயிடும். ஓகேங்களா? அவ்வளோ அற்புதமான மகத்துவம் தான் இந்த மாம்பூவுக்கு இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாங்கொட்டை, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க, அதிகமாக உதிரப்போக்கு போகும், அதாவது கர்ப்பப்பையில் சில ரணங்களாலேயோ இல்லை வேறு குற்றங்களாலேயோ அதிகமாக உதிரப்போக்கு போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த மாங்கொட்டை இந்த பருப்பை வந்து மாங்கொட்டை பருப்பு படிகாரம், இதை ரெண்டையும் சம அளவுக்கு கலந்து தண்ணியில் கலந்து கொடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கர்ப்பப்பை ரணம் ஆறும், இந்த அதிகமாக உதிரப்போக்கு போகிறது நின்று போயிடும். இது ஒரு காரணம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மா இலையில் வந்து பல்பொடி செய்யலாம், இதில் பல் விளக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கறி, உப்பு,
இந்த மா இலை காஞ்சது, மா இலை வந்து நிழலில் உலர்த்தணும், நிழலில் உலர்த்தி இடித்து வஸ்திரகாயம் பண்ணி மூணுமே சம அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு பல் விளக்கணும் அப்படின்னா பல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த மா இலை அப்படின்றது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நான் மருத்துவம் சார்ந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம், இதில் ஆன்மீகத்தையும் ஒரு சின்ன பார்ட்டாக நான் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். இந்த மா இலையை வச்சு, அதாவது ஒரு கலசம் வச்சாங்கன்னா இந்த மா இலை ஏன் வைக்கிறாங்க, ஒரு வீட்டில் விசேஷம் அப்படின்னா மா இலையை வாசகாலில் கட்டுறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு காரணம் இருக்குது. அதாவது மா இலை எப்போ பயன்படுத்தும் போதும் இந்த முனை முறியக்கூடாது, முனை கூறு இருக்கணும், ஓட்டை இருக்கக்கூடாது, அது மாதிரியான இலை தான் வந்து விசேஷங்களுக்கு பயன்படுத்தணும். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மா இலைக்கு வந்து ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றலை, பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து ஈர்த்து வச்சுருக்கோம், சரிங்களா? அதுதான் வந்து இந்த சில மந்திரங்கள் சொல்லும்போது அது உள்வாங்கி வச்சுக்கும், அதுக்கு தான் அந்த கலசத்தில் மா இலை வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டு விசேஷத்தில் வந்து மா இலை தொங்க விடுறாங்க பார்த்தீங்களா. இந்த மா இலை என்ன பண்ணுன்னா, இந்த பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம் வந்து ஈர்த்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு மனிதனும் உள்ளே போகும்போது அவனுக்கு அந்த இறை ஆற்றலை வந்து அவன் உச்சந்தலையில் என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதம் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஒரு மனிதன் வந்து ஒரு நல்ல மனசோட ஆசீர்வாதம் பண்ணுறது இப்படி பண்ணுவாங்க, அதே வேலையை தான் இந்த மா இலை பண்ணுது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அதாவது ஈர்த்து வச்சு, ஆற்றலை ஈர்த்து வச்சு ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே இறக்குது, அப்போ வந்து அவன் ஃப்ரெஷ் ஆயிடுவான். அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விசேஷ வீட்டில் பார்த்தீங்கன்னா எவனுமே சோகமாக இருக்க மாட்டான், வேறு எங்கே போனாலும் இப்படி இருப்பான். இந்த விசேஷ வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் குதூகலமாக ஓடும், ஒடியாரோ, அவன் மாமா இங்கே வாங்கம்மா, அது அத்தை இங்கே வா அப்படின்றோம், ஒரே குதூகலமாக இருப்பாங்க. அதுக்கு இந்த மா இலையும் ஒரு காரணம். அப்படி ஒரு அற்புதமான ஆற்றல் வாய்ந்தது தான் இந்த மாமரம். ஆமாம், அது நமக்கு இன்னைக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதே மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மா இலையை ஒன்று எடுத்து நல்லா கையில் வச்சு நல்லா கசக்கணும், நல்லா உருட்டி கசக்கி எடுத்துடணும். இது மாதிரி எடுத்து அதை இப்படி முகத்து, அதாவது மூக்கு நேராக வச்சு முகர்ந்து பார்க்கணும். நல்லா கசக்கிங்களா? ஆமாம், நல்லா கசக்கணும், நல்லா கசக்கி அதை வந்து முகர்ந்து பார்க்கணும். அப்படி முகர்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனதுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை தரும். நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா ஒரு மனிதன் ஆக்டிவாக இருப்பான். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு சிறப்பானது இந்த மாமரம், மாம்பழம், மாங்காய். அப்பா, இந்த மாம்பழம், மாங்காய், மா இலைகள், ஸோ எது எதுக்கெல்லாம் பயன்படுது, அது எந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொடுக்குது அப்படின்ற மாதிரி இதோடைய சிறப்பம்சங்களை பற்றி ஐயா ஒரு நல்ல தகவல் நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாமரத்துடைய அருமை சூப்பராக ஒரு நல்ல ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவு வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நன்றி.